Hi my dear friends, welcome to Srikavi Craft. If you are first time our channel, please subscribe and watch our craft ideas on our channel. Okay, what are we going to talk about our channel? We are a desktop organizer. We are going to talk about waste and things. Let's talk about it. First, we have a dark fantasy box, then we have a toothpaste box. Drawer மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க இந்த கார்ட்போர்ட் பீஸ்ல கலர் ஷீட் இருந்துச்சுனா இந்த மாதிரி கலர் ஷீட் வச்சு அதை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கலர் ஷீட் யூஸ் பண்ணி இத கவர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த ப்ளூ கலர் கலர் ஷீட் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம டூத் பேஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடுல இருக்கும்ல இது ஓபனா இருக்கும் சோ இது ரெண்டுத்தையும் வந்து கவர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மாஸ்கிங் டேப் போட்டு இது கவர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம பிங்க் கலர் ஷீட் வந்து யூஸ் பண்ணி நான் இது ரெண்டுத்தையும் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு கீழே வந்து பேக் சைடில் மட்டும் நம்ம கவர் பண்ண தேவையில்ல த்ரீ சைட்ஸ் வந்து கவர் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இந்த டூ சைட்ஸ் கவர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த டார்க் ஃபேண்டசி பாக்ஸையும் வந்து கவர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து நான் வந்து கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் இருக்குது ஸோ இது மட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து நான் விட்டுட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூத் பேஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம ரெண்டு பேர் செஞ்சு வச்சுருந்தோம்ல ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு கார்னர்லேயும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் வந்து இருக்கும் அவுட்லுக் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம்ல இப்போ இது பின்னாடியே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து இது உள்ளே அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குல்ல ஸோ இங்கே தான் வந்து நம்ம இதை ஒட்ட போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு இப்போ வந்துட்டு நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டார்க் ஃபேண்டசி பாக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதை வந்து இப்படி ஒட்ட போகிறோம் அதுக்கும் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணிட்டு அதில் ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட் வந்து அதாவது நல்லா வெயிட்டான திங்ஸ் வச்சு இது உள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ஃபெவிகால் பாட்டிலே யூஸ் பண்ணி உள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு இது ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு எது தோணுதோ பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பெருசாலாம் இந்த டெக்கரேஷனே பண்ணலை தர்மாகோல் பால்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆஃபாக கட் பண்ணி இந்த நம்ம செஞ்சு இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கேன் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக அழகாக இருக்கும்னு தோணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒட்டலை அதே மாதிரி இந்த நடுவில் வந்து ஒட்டலை ஏன் அப்படின்னா காமிக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு பேப்பர் ஸ்டிக் தேவைப்படும் நான் வந்து பிளாக் கலரில் டூ பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கும்ல ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணணும் சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பேப்பர் ஸ்டிக் எடுத்து நம்ம இதில் ஒட்டிக்கணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டிக் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒட்டியாச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் காய வைங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணதுனால அப்போ தான் வந்து இதோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு இது எந்த யூஸ் அப்படிங்கிறது தெரியும் இப்போ இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் இது எந்தது இது எது ஒவ்வொரு திங்ஸும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டார்க் ஃபேண்டசி பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பென் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து எனக்கு தேவையான பென் பென்சில்ஸ் மட்டும் அதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கீழே உள்ள ட்ரா வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மணிஸ்லாம் கூட அதில் சேவ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஷார்ப்னர் வந்து ஹோம்மேடாக வந்து நான் செஞ்ச ஷார்ப்னர் ஒன்று வச்சுருக்கேன் டிசைன் போட்டு
ஸோ அதை வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எரேசர், அதுக்கப்புறம் லெட் பாக்ஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இதில் இயர்ஃபோன் கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது வந்து இது தான். ஸோ இது வந்து எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்டாண்டாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு மொபைல் எடுத்து இதில் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம இதில் மொபைலில் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு பென்னு அந்த மாதிரி வேணும்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.